என்ன விஷயம்? மடியில வர பசங்க, எனக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால பிறந்துட்டானுங்க. எங்க அப்பா ஒரு தடி பையங்க. சொத்து பூரா பெரியவனுக்கே சேரணும்னு உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டாருங்க. ஒரு காசு கூட தர மாட்டேங்கிறானுங்க. ஐயா நீங்க தான் எதனா பார்த்து பைசல் பண்ணி வைக்கணும். ஒரு அமுக்கு அமுக்கிடுங்க. பிரச்சனை ரொம்ப சிக்கலா இருக்கும் போல் இருக்க, ரொம்ப யோசிக்கணுமே. நீ அங்கிரு, நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். போ அர்ஜுமே, இந்த வாதி பிரதி வாதி ரெண்டு பேர்த்தையும் வச்சுட்டு பஞ்சாயத்து பத்தி பேசவே கூடாது. அதான் பஞ்சாயத்தோட தர்மம். அப்படிங்களா? பின்ன நீ உட்காருங்க. ஐயோ ஒரே பாலாக்கு தெரிஞ்சீங்களா? அப்புறம் புயல் படி சொத்து பூரா உனக்கே சேரணும்னு பஞ்சாயத்துல நான் தீர்ப்பு சொல்றேன். சரிங்க, எனக்கு எவ்வளவு தருவேன்? 10,000 ரூபாய் தருங்க. இரு இரு இந்தாங்க. சரி நீங்க போய் அந்த பக்கம் இருங்க. சரிங்க. ஆனா என்னங்க நீங்க பொசுக்குன்னு 10,000 ரூபாய் வாங்கிவிட்டீங்க, கூட கொஞ்சம் கேட்டுக்கலாம்ல? பழக்கம் இல்லையிலடா, இப்ப தாண்டா பிரசிடண்ட் ஆயிருக்க, போக போகத்தான கத்துக்கோனே. அவனை கூப்பிடுங்க. ஏ சின்னவனே, வாடா இங்க. ஐயா இந்த உயில பத்தி நீ கவலைப்படாத, சொத்துல சரிபாதி கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எனக்கு கவலை உடுப்ப. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 25,000 கொடுப்பியா? 30,000 வாங்கிக்கங்க. என்னங்க குடு குடு. சரி நீ நாளைக்கு பஞ்சாயத்து வந்துருங்க. என்னங்க நீங்க 5 நிமிஷத்துல இப்படி ட்ரைனிங் ஆகி போனீங்க? அரசியல்னா அப்படித்தான், கப்பு கப்பு புடிச்சுக்கணும்ல. கீழ ஒரு நாய் இருந்தேங்க, அது தூங்கு தூக்கு. பயப்பட, நில் நில் நில். இப்போ உன் சொத்து பூரா உன் மச்சானு கிடைச்சிச்சு. வை, உன் தங்கச்சிக்கு தான் சொத்து பூரா சாரு. நீ எனக்கு அவ்வளவு கொடுப்ப? இங்க எடு. இல்ல 10 ரூபா கிணத்துக்குள்ள விழுந்து செத்து 3 நாள் பொண மாதிரி இருக்கானுங்க. கேட்டோட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டானுங்க. இவன் வயிற்றுக்குள்ளேயே 3 நாள் குழந்தை மாதிரி இருக்க, 10 ரூபா தான் கொடுத்துட்டு போறேன். அவன் ஆளுங்கத்தில இருந்திருப்பாங்க, அவனை நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஏ ராமகட்டே, நம்ம பிள்ளைகள கஷ்டப்பட்டு தண்ணி எழுத்துட்டு இருக்கா, 10 நாள் பைப் போறக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 10 நாள் முடியுங்களா? 10 வருஷமானாலும் முடியாதுடா, சும்மா ஒரு பெருமைக்கு சொல்றதே. ஏடா பாடையை தூக்கிட்டு போற மாதிரி நாக்காளி தூக்கிட்டு போறீங்களா? அது பாடை இல்லடா, பதவி. ரெண்டுமே ஒண்ணுதான். பாடையில போறது நடந்து போகுதேன்னு நான் பாத்துட்டு இருக்கிறேன். எது? உன்னைத்தான சொன்னேன். ஏ இத்தனை நாளா நீ என்னை ஆந்தையின நாயின நரியின எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன் கூட படிச்சவனாச்சேன்னு. இனிமேலே எங்கட மரியாதையை நடந்துக்க. நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட். ஏய் மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்க அடி பரவாயில்ல, உட்கார நாகாலிக்கு மரியாதை கொடுங்கடா. ஏ குறைகள தெய்வமே. ஏய் நான் தெய்வத்துக்கு சமமா மதிக்கிற இந்த நாகாலி எதுக்கு உதச்சுப்போ? அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அத்தராத்திர கொடை பிடிப்பானா? நாய்க்கு பதவி வந்தது நாற்காலி நடுத்தருக்கு வந்துருச்சு. ஏய் நாற்காலிய பார்த்து பொது ஜனங்கள்லாம் கொதிச்சு போய் கிடக்குறாங்க. ஒரு நாளைக்கு இந்த நாட்டுல இருக்கிற நாற்காலி எல்லாம் போட்டு எரிக்க போறாங்க, அப்பதான் இந்த நாடு உருப்பட போகுது. தெரிஞ்சுக்க. இந்த பதவி எத்தனை நாளைக்கு உனக்கு இருக்குது நான் பாக்கறேன். போற சாகர வரைக்கும் இந்த நாக்காளியில என்ன எவனும் அசைக்கவே முடியாது.
இங்க பாரு சொல்ல ஏ கட்சி உடைக்கவே முடியாது ஏன் தெரியுமா தலைவருக்கு வாரிசே கிடையாது எனக்கு அப்புறம் யாருக்கு வாரிசண்டே வராது இவங்க மூணு பேரும் உடன்பிறப்புகள் இருக்கிற வரைக்கும் எங்க கட்சி ஒண்ணும் பண்ண முடியாது இத பாரு ஒரு பிச்சக்கார செத்து போயிட்டால் கூட அவன தூக்கி போறதுக்கு நாலு ஆள் வேணும் ஆனா அதுக்கே உனக்கு ஒரு கை குறையுது இந்த மூணு மூதேவிகளை வெச்சிக்கிட்டு உன் கட்சியை உடைக்க முடியாதா இத பாரு நேத்து ராத்திரி தண்ணியை போட்டு என்ன பத்தி என்ன பேசுனேன்னு சொன்னீங்களே அதே தண்ணிமா போட நேத்து ராத்திரி உனக்கு ரெண்டு பேரே வீட்டுக்கு வந்தானுங்க உன்ன பத்தி என்ன சொன்னானுங்க தெரியுமா என்னடா சொன்னீங்க ஒண்ணுமே சொல்ல என்ன சொன்னீங்க ஒண்ணு சொல்லுங்க குளுகுறாருங்க ஏய் சமயல பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவ என்னை பத்தி தப்பா பேசுவானே தவிர என்னை மாதிரி பொய் எல்லாம் பேச மாட்டான் என்னை பத்தி என்ன சொன்னீங்க சொல்லுங்க ஒண்ணு சொல்லலீங்க அந்த கையலாடு என்ன ஓ கத்தி உடைய போகுது ஏய் சொல்லுங்கடா சொல்லுங்க சொல்லுங்கடா ஆத்தே சொல்லுங்கடா உடைஞ்சிட்டு இருக்குதே உடைஞ்சே போச்சு இவனும் போயிட்டானா போடா ஒரே நிமிஷத்துல கட்சிய பீஸ் பீஸ் ஆக்கிட்டாங்க ஏண்டா ஆர்ஜாமி நான் உழைக்கிற உழப்புக்கு இந்த பிள்ளை சிறையில நம்மளுக்கு தேவையா உன்ன மாதிரி இருந்தா பரவாயில்லைங்கன்னா அழுக்கு வெட்டி கட்டிட்டு சுத்திட்டு இருந்தீங்க இப்ப ஊருக்கே பிரசிடென்ட் ஆயிட்டீங்க அழுக்கு வெட்டி கட்டிட்டு உங்க வீட்டுல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் போட்டா ஐயா புரோக்கர் ஐயா வண்டி நல்லா தயா இருக்குது இது எப்படி பெட்ரோல் தான் ஓடுமா சீமன் எல்லாம் ஓடாதா சீமன் எல்லாம் ஓடாதுங்க ஊத்தி பத்த வைங்க எரிஞ்சிரும் ஏங்க நீங்க ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு நான் ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தா நல்ல நெல் ஓடுமா விளக்க நெல் ஓடுமான்னு கேட்டுக்கிட்டு டேய் இதெல்லாம் கதைக்காவாதரா இவனுங்க எல்லாம் வாங்க வா போறாங்க அண்ணா கூப்பிடுங்க அட ஒரு ராவ கிராய்க்கு பண்ணாடா ஏ பள்ளிங்க வாடா போங்க போங்க ரொம்ப தான் ஓத்திட்டீங்க விடுடா வாங்குறானுங்களாம் என்னடா டேய் ஊசி பட்டாசுமா இருந்துட்டு இப்படி யானை வெடி மாதிரி வெடிக்கிறியா நீ வேலை சொல்றேன் ஒரே விலங்க 50000 ரூபாய் டேய் உள்ள போய் பணத்தை எடுத்து வா சரி போட போலப்பா அத்தே நல்ல வண்டிக்கு ஒரு பேர் வைடா பேரெல்லாம் நம்ப வைக்க முடியாதுங்க ஏ அத கம்பெனிக்காரனே வச்சிட்டேன் என்ன பேரு மேரிஸ் மைனர் மண்ணுமா இருக்கு என்னடா டேய் 50000 ரூபாய் கொடுத்து பிரஷர் வாங்குறது நாங்க நீங்க பேர் வச்சிருக்கீங்களா அது இல்லீங்க என்னடா இல்லீங்களா இங்க பாரு 5 ரூபாய் கொடுத்து போன வாரம் ஒரு கோழி குஞ்சு வாங்குனேன் அதுக்கே கட்ட பேர் தான் வச்சேன் 150 ரூபாய் கொடுத்து ஒரு ஆட்டு குட்டி வாங்குனேன் அதுக்கே மாம் பேர் தான் வச்சேன் அட 900 ரூபாய் கொடுத்து ஒரு பதுங்கன்னு வாங்குனா அது கூட கப்தா பேர் தான் வச்சீங்க 50000 ரூபாய் கொடுத்து பிரஷர் வாங்குவா நீங்க வைப்பீங்களாடா பேரு வைத்தியார பசல போலப்பா நல்ல பேரை வை பேர் வைக்கிறத பத்தி ஒண்ணும் இல்லீங்க ஒட்டையா கடவுனா தெரியாம தினத்த பேர் வைக்கிறது ஊதி ஊதி பாரு ஒட்டை பேர் அப்பதே கண்டுபிடிச்சிட்டேன் பொட்டைய கடுவுடா நாடு வந்தானுங்க பெரிய ஆளுடா நீ பெரிய விஞ்ஞானி உனரே இந்த கரெக்ட்டா இருக்கும்ல போ போ தண்ணிட்டே போ டேய் பாத்து வேலை பாற சரி வணக்கம் டேய் முத முத வண்டி வாங்கிர்க்க நல்ல பதனமா பெருமையா ஊருக்குள்ள ரவுண்ட் ஓடு சரி பெட்ரோல் போட்டுக்கறேன் எதா இருந்தாலும் இங்கே போட்டுக்கோ டேய் டிரைவர் கிட்ட நல்லா சொல்லிரு மூணு வேளை நல்லா சாப்பிட்டுக்கலாம் திண்ணையில எடுத்து நல்ல தூக்கம் தான் சம்பளம் கிம்பளம் கேட்டான்னு வையே காட்டிடுறேன் அத செய்டா டேய் 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 ஏடா பின்னால ஏறறான் எதுக்கு பின்னாடி ஓடி வாங்கடா நாயக பிரஷர்ல வர மூஞ்சில பாரு கேமராக்கா போன வாரம் பொள்ளாச்சில இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்களே என்னாச்சு அந்த நாய்க்கு என்ன கண்ட பிடிக்கலீங்களாமா பொண்ணு பார்க்க வரும்போது போண்டா கண்ட சுட்டு போட்டையாக்கு ஆமாங்க அவனுக்கு வெக்கிச்சாக்கு ஆமாங்க அது சரி நீ அவன் உயிரோட இருக்கிறத பாப்பானா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது பாப்பானா சரி அந்த நாய் விடு வர வர வடிவாளம் பாளையத்துல இருந்து ஒரு பன்னிக்குட்டியை பிடிச்சிட்டு வர்ற அதை பிடிச்சிட்டு போனீங்கன்னா இல்ல சரியா கருப்பண வீடு நெருப்பு பிடிச்சிருச்சாட்டு இருக்குது ஏங்க எல்லாரும் தடி எடுத்துட்டு வாங்க ஐயோ ஊரே வச்சு சாட்டு இருக்கு தெரியும் உனக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்திடா டே பொறாம படாதீடாடே வர டே ஒரு மனுஷன் நடந்து போனான்னா அவனை நாலு பேராவது பார்க்கணும் அவனே பிளஷரில் போனான்னா 40 பேராவது பார்க்கணும் இந்த பிளஷரில் போனேன் 400 பேர் ஓடிட்டு கிடக்கு பாரு ஒரு நாளைக்கு இதே பிளஷரில் நீ உட்காந்துருக்கும் போது டமார்னு வெடிக்கு போகுது சரி அன்னைக்கு நீ குஷ்போகி மாதிரி ஆக போற அப்போ 4000 பேர் இந்த ஊருக்குள்ளார் வந்து பார்க்க போறாங்க முறையாக டே பத்திரி சாபமே இந்த காலத்தில் பழிக்கிறது இல்லை நீ சமையல்கார சாபமிட்டா பழிக்குமா பழிக்கலன்னு வச்சுக்கா அன்னைக்கு வச்சிருக்கிறேன்டா உனக்கு ஒரு சாம்பார் அதோட நீ க்ளோஸ் கடுக்குடா போகடே
சாம்பாரே சாப்பிட முடியாது. ஐயோ மாப்பிளே மாப்பிளே ஐயோ ஐயோ அண்ணா வேணாடா அண்ணா கால் ஓடு ஏற வேணாடா சொன்ன கேளுங்கண்ணா நீங்க எதுக்கு நாங்க முதலாளி அடிக்கணும் நாங்க எதுக்கு இருக்கோம் முதலாளி அறிங்கடா அறிங்க என்னை போய் நாய்ங்கற பாத்தியா நீ எத்தனை தடவை நீ நாய் நாய்னு சொல்லிருக்க நான் ஒரு விஸ்கானி தான சொன்னேன் பாத்தியாடா ராமகட்டி என்னங்க மந்திரிகளுக்கு புது புதுசா பிளசர் வாங்குறாங்க 50,000 வருஷமா உங்களுக்கு மட்டும் இதே சீப்புங்க என்ற பிளசர்.